ஹலேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கையில், தொடர்ந்து தியானிக்கையில், ஆவிக்குரிய பிரகாரமாக பலப்படுகிறீர்களா? ஆறுதல் பெறுகிறீர்களா? எல்லா விஷயங்களிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது, திருத்துகிறது, ஆறுதல் தருகிறது, வழிநடத்துகிறது. அதனால்தான் அவருடைய வார்த்தை நமக்கு மிக மிக அவசியம். வாருங்கள், இன்றும் ஒரு சிறிய ஜபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்கு நாம் ஆயத்தமாக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய ஒரு வார்த்தை போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் நிறைவாகிவிடும். உடைய வாக்கு தத்தங்கள் போதுமே எங்கள் வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் நிறைவேறுமே. இந்த வேளையிலும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? சிற்சில சமயங்களில் நமக்கு ஒருவேளை தேவனனை கைவிட்டு விட்டாரா என்ற யோசனைகள் வரலாம். என் ஜபத்திற்கு பதில் வரவில்லையே, என் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று ஒருவித சந்தேகம் உண்டாகிறது. ஆக்சுவலாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்க மூல காரணமே அவ்விசுவாசம்தான். அவ்விசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லைங்க. ஸோ அதனால் நாம் விண்ணப்பம் பண்ணுங்கிற போது எவைகளை கேட்கிறோமோ அவை கிடைக்கும் என்று விசுவாசிப்போமானால் அவை நமக்கு கிடைக்கும். சிற்சில நேரங்களில் உண்மையாகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது, தேவனை மறந்து போகிற போது, கட்டாயமாக ஆண்டவர் நம் மீது கோவப்படுவார் என்று சொல்லலை, ஆனால் கட்டாயமாக வருத்தப்படுவார்ல. வருத்தப்பட்டு ஒருவேளை தம்முடைய முகத்தை நம்மை விட்டு திருப்புவார் என்றால் அவ்வளோதான், நமக்கு அது அவ்வளோதான். சமாதானமின்மை, அதோடு கூட கலக்கங்கள், நிம்மதியில்லாத ஒரு சூழல், எல்லாமே ஒரு குழப்பமான நிலை உருவாகிட்டே இருக்கும். சிறு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கும். ஏன் இப்படி இருக்குது? ஏன் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது? எல்லாருமே எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, அதே போல் எல்லாருமே எனக்கு, அதாவது எனக்கு யாருமே உதவுறதில்லையே, எனக்கு எல்லாமே விரோதமாக நிற்கிறாங்களே, என்னுடைய பேச்சை கேட்கறதில்லையே, இல்லை என்னை நேசிக்கிறதில்லையே, எதனால், ஏன் இப்படிலாம் நடக்குது என்ற ஒரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதா இல்லையாங்க? அப்பப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் சமாதானத்தை தரும். பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 54:7 வசனத்தை வாசிக்கிறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஒரு இமை பொழுது, ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விட்டால், விட்டுவிட்டால், நம்மை விட்டு அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டால் அவ்வளவுதானே இல்லையாங்க? மரண இருளுடனே சூழ்ந்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செகண்ட் நம்முடைய இருதய துடிப்பு நின்று போச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம்ல. அதேபோல் பிளட் சர்க்குலேஷன் சரியாக பிரெயினுக்கு எட்டாத போது சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம்? தலை சுத்துதுன்னு சொல்லுவோம், நினைவை இழந்து போயிடுவோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஒரு நிமிஷம் சுவாசம் நின்று போச்சுன்னா வேறுபட்ட மாற்றங்களெல்லாம் நம்ம சரீரத்தில் நடக்கிறதோ அதை விட அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை உடையவர்கள், தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிற போது, தேவனை துக்கப்படுத்துகிற போது ஆண்டவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வார் என்றால் நம்முடைய நிலைமையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி போயிடும். ஆனாலும் பாருங்க, ஒரு சத்தம் கொடுத்தா போதும், அதே சமயத்தில் நாம ஆண்டவரே என்று கூப்பிட்டால் போதும், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு, உன்னுடைய சத்தத்துக்கு பதில் தருவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். உனக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழல் வருகிற போது, கந்தரகோலமாக இருக்கிற போது, பாடுகள் அதிகமாகிற போது, குழப்பமான சூழல் வருகிற போது, தயவு செய்து, சாதாரணமாக வெளிநாடுகள் இருக்கிறவங்க ஓ மை காட் அப்படிமாங்க, ஏதோ ஒரு சும்மா ஒரு வார்த்தை மாதிரி, சும்மா வெறும் வார்த்தையால் ஓ மை காட் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க என்று உண்மையாக அவரை பார்த்து கூப்பிட்டால் கட்டாயமாக நம் ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம் பட்சமாய் திருப்புவார். கவனிங்க, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். உருக்கமான தம்முடைய இரக்கங்களினால்
நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்கிறார். ஒரு நொடிப்பொழுது உன்னை கைவிடுவது போல இருப்பார், ஆனால் ஒரு இமைப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கந்தரகோலமானது போல ஒரு சூழ்நிலை உருவாகுமே தவிர, தேவனே என்று ஆண்டவரே என்று ஒரு விஷயம் உண்மையாய் கூப்பிட்டால் அது போதும். சில நேரங்களில் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு சக்தி இருக்காது. இல்லை, நம்முடைய வியாக்குலங்களை எல்லாம் பார்க்கிற தேவன், நம்முடைய பெருமூச்சை காண்கிற தேவன், நாம் அல்லாடி தவிக்கிறதை பார்க்கும்போது அவர் தள்ளாடி போகிற தேவன். தண்ணீருக்குள்ள இருக்கிற ஒரு மீனை பிடிச்சு தரையில விட்டோம்னா என்னாகும், அது எப்படி துடிக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை தேவ பிரசன்னத்தை இழந்து போகிற போது அப்பேற்பட்ட தவிப்பு அங்கே ஏற்படும். அப்போ அந்த மீனை வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்ல, உடனே தண்ணிக்குள்ள எடுத்து போட்டா போதும், அது மறுபடியும் அது ஹாயா, அது மறுபடியும் ஸ்டடி ஆயிடு. அதே போல தேவனை விட்டு விலகுகிற போது மிகுந்த துக்கமும் பாடுகளும் சிரமங்களும் அந்த தனிமையும் நாம் அனுபவிக்க வேண்டி வருமானா? மறு நிமிஷத்திலேயே இங்கே தேவன் சொல்றார், பாருங்க, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். எதுக்கு அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு நம் மீது வருகிறது? அவருக்கு நம்ம மேல ஏதாவது பொறாமையா, அல்லது அவருடைய கோபம் என்பது உலக பிரகாரமான மனிதனுடைய கோபத்தை போன்றதா? இல்லைங்க, அவர் பாவத்தின் விஷயத்துல தான் கோபப்படுவார். பாவத்தை மாத்திரம் அவரால் சகித்துக்கொள்ள முடியாது. அவர் நீதியை விரும்புகிற தேவன், துர்நீதியை வெறுக்கிற தேவன். நீ ஒருவேளை வேணும்னு இன்னும் அறிந்திருந்தும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிற நீ, நன்மைகளை பெற்று தேவனை விட்டு விலகி தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி பாவத்தின் பக்கம் போனால், அந்த பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தால் கட்டாயமாக தேவனுடைய கோபம் நம்மீது வரத்தான் செய்யும். கவனிக்கணும், உன் மீது அல்ல, உனக்குள்ளே இருக்கிற பாவத்தினாலே, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தமின்மையினாலே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பிசாசானவனுக்கு இடம் கொடுத்த காரணத்தினாலே ஆண்டவர் நமக்கு விரோதமாக ஆகிவிடுகிறார். தாவீது பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்ட போது தேவன் தள்ளாடி போனார். தேவனுடனான கனெக்ஷன் கட்டாகி போனது. தேவனோடு பேசிக்கொண்டிருந்தவன் தாவீது அதற்கு முன்பு, ஆனால் தேவனுடனான அந்த இணைப்பு கட்டாகிவிட்டது. பரிசுத்தமின்மைக்கு இடம் கொடுத்து விட்டான், விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். தேவனுடைய சகாயம் இல்லை, அவன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக அவன் நாடகம் ஆடினான், மிக மோசமாக நடந்து கொண்டான். பெத்சேபாளின் கணவனை கூட அவன் கொன்று போட்டான் இரக்கமின்றி. என் பாவத்தை நான் மூடி மறைக்காமல் அதை அறிக்கை செய்கிறேன், என் பாவம் எனக்குள் இருக்கிற வரைக்கும் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை என்று அதற்கு பிறகு அவனை அறிக்கை செய்தான். தேவன் பரிசுத்தர். நமக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நாம் இழக்கும் போது தேவனுடனான ஐக்கியத்தை மறந்து விடுவோம். அதனால்தான் அவ்வப்பொழுது நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்களை வாசிக்கிற போது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயங்கள் ஏதாவது எனக்குள் இருக்கிறதா, தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஜெபிப்பதற்கு உனக்கு விருப்பமில்லை என்றால், ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை என்றால், ஜெபமே வரவில்லை என்றால், கவனிங்க, எங்கோ ஏதோ தேவனுடைய முகத்தை உனக்கு மறைக்கிற காரியம் நடந்திருக்கிறது, பரிசுத்தமின்மை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் தேவனுடைய கோபத்துக்கு இலக்காகி விடுவோம். நம்மை அழிக்க வேண்டும் என்பது அவர் நோக்கமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று. அது பரிசுத்தமான கோபம், தேவ கோபம். அது நம்மை சுத்திகரிக்கின்ற, தண்டிக்கிற, சிட்சிக்கிற, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை சிட்சிக்கிறார். அதனால் தன் ஆண்டவருடைய சிட்சியை புறக்கணிக்க கூடாது. அந்த சிட்சியினாலே தேவனை விட்டு விலகக்கூடாது. சிட்சியை நேசிக்கிறவன்தான் சுத்திகரிக்கப்படுவான், பரிசுத்தமாவான், பரிபூரணனாவான். நான் வழக்கமாக சொல்றதான், ஒரு தாய் தன் பிள்ளையை அடிக்க வேண்டும் என்று. ஒரு குச்சியை எடுத்துட்டு வரும்போது அந்த பிள்ளை ஓடுனான்னு வச்சுக்கலாமே, அந்த பிள்ளை தன் தாயையும் ஓட வைத்தான் என்றா
இந்த தாய்க்கு இன்னும் வெறுப்பு வந்து கோபமெல்லாம் அதிகமாகி கடைசியில் அந்த பிள்ளை கைக்கு கிடைச்சவனை டப்பு 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 டப்புன்னு ஒரு அடிக்கு பதிலாக பத்தடி அடிப்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த பிள்ளை அந்த தாயை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டானா, அந்த தாய் அடிக்கணும்னு நினைச்சா கூட இப்படி அடிக்க முடியாதுல்ல, நல்லா அடிக்கணும்னா இப்படி கையை நீட்டி தான் அடிக்க முடியும்ல, இப்படி அடிக்கணும்னா ஸ்பீடு கிடைக்காது, அந்த அடி தாமேல கூட ஒரு நாள் விழுந்துடும், கோபம் கூட குறைஞ்சி போகிறோம். அதே போல தான் அங்கே நாம் தப்பு பண்ணும்போது ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு நெருக்கமாக ஓடிடணும், தூரமாக விலகி ஓடக்கூடாது, சிச்சையை புறக்கணிக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய கோபத்தால் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைத்தாலும், அதாவது சிச்சிக்க வேண்டிய அவசியமில்லை, தம் முகத்தை மறைச்சாலே போதுங்க, நம்ம தவிச்சு போயிடுவோம். அவர் நம்ம அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், சபிக்க மாட்டார், ஆனால் நம்மை விட்டவர் தூரமாகி விட்டாலே சுவாசம் விட கஷ்டமாயிட்டா மனிதன் துடித்து போவதை போல நாம அவிக்குரிய பிரகாரமான துடிப்பு காளாயிடுவோம். அவருடைய சிச்சைக்கு கீழ்ப்படிந்தால் நித்தியமான கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அற்பக்காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகியவன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு இமைப்பொழுது மாத்திரம் என்னுடைய முகத்தை உன்னை விட்டு நான் மறைத்து விட்டேன், ஆனால் நீ கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல், தவிப்பதை பார்க்க முடியாமல், நம் கண்ணீரை காண முடியாமல், அன்பே உருவான நம் கர்த்தர் அவரே விமோச்சகர், நித்தியமான கிருபையுடன் நமக்கு இறங்குகிறவர், இரக்கம் அன்பு கருணை தயை இறங்குகிறேன் என்றால் அது இன்னும் ஸ்ட்ராங்கானவர், தம்முடைய அன்பினாலே நமக்கு இறங்குகிறவர். எப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார், பேர்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய உண்மையான நிலையை அறிக்கை செய்தால் நமக்கு வருவது சிச்சை இல்லைங்க, மன்னிப்பு. நாம் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம், நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். சில நேரங்களிலே ஆண்டவரை நாம் துக்கப்படுத்துகிற போது உடனடியாக உங்கள் நிலைமையை உணர்ந்து நீங்கள் திரும்ப வர வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தின் அடையில. அதனால தாங்க எப்போதும் நாம் ஜெபித்துக்கொண்டே இருப்போம் என்றால், தேவனுடைய எல்லைக்குள் இருந்தால், அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருந்தால், அவருடைய முகத்தின் பிரகாசத்திலே நம்முடைய ரகசிய பாவங்கள் எல்லாம் பார்க்க முடியும். சிந்தையிலேயே நமக்குள்ளே குற்றங்கள் இருக்கிற போது நாம் அவற்றை உணர்ந்து சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், ஜெபியுங்கள். இந்த நேரத்திலாவது தேவனனை மறந்துவிட்டாரோ, என்னை விட்டு விலகிவிட்டாரோ, தேவ கோபம் என் மீது இருக்கிறதோ என்னவோ என்று சந்தேகம் வருகிற போது, அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் போது உடனே சத்தமிடுங்கள். ஆண்டவரின் பட்சமாய் பாருங்கள், அவர் உங்களைத்தான் பார்க்கிறார், நீ திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில நேரங்களில் நாம தான் தேவன் மீது சலிச்சுக்கிட்டு விலகி போயிடுவோம். வழிதப்பி போன குமார் அன்று தந்தையோடு சண்டையிட்டு கொண்டு தான் போனான். அதுக்காக தந்தை அவன் பின்னாலேயே போலங்க, உனக்கு தந்த சுதந்திரத்தை தேவன் எடுத்து போட மாட்டார். ஏய், நான் எப்போதும் இங்கே தான்ப்பா இருப்பேன், உனக்கு புத்தி வரும்போது திரும்ப வா அப்படி நினைக்கிறாரு என்னவோ. இந்த பிள்ளை போய் அவனுடைய இஷ்டப்படியெல்லாம், தந்தை இருந்தால் எனக்கு தடையாக இருக்குமோ என்னமோ, தந்தை இருந்தால் எனக்கு ஃப்ரீடம் இருக்காது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்கிற அந்த வழிதப்பி போன குமாரன் தந்தையோடு இல்லாத போது எப்படி ஒடுக்கக்கேடுக்கு ஆளானான், எப்படி பலவீனமானான், எப்படி தரித்திரனானான், எப்படி ஏமாந்து போனான், எப்படியெல்லாம் நஷ்டமானான் என்பது எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு கற்றுக்கொண்டு புத்தி தெளிந்து கண்ணீரோடு கூட தன் தந்தையின் இடத்திலே திரும்ப வந்தான். அவன் இன்னும் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை பார்த்து எதிர்கொண்டு ஓடி அவனை முத்தமிட்டு கட்டி அணைத்து தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான். ஆகாரம் கொடுத்து போடான சொன்னாரா, அந்த வேலைக்காரரின் ஒருவரை போல பெசாம கெடுறானாரா? இல்லைங்க, தன்னோடே கூட நிரந்தரமாய் இருக்கும்படிக்கு தம்முடைய குமாரனாய் மறுபடியும் அவன் இழந்து போயிருந்த அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அதே வேளைத்தான் நம்முடைய ஆண்டவர் அவரை விட்டு தூரமாகி போய் விலகிப்போய் நஷ்டமடைந்த நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் சேர்ந்தால்
சத்தியமான கிருபையுடன் தம்முடைய இரக்கங்களால் அவர் நம்மை அன்பு கூறுவேன் என்றும் வழிநடத்துவேன் என்றும் துணையாக இருப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கண்ணோக்கி பாருங்க. அவ்வப்பொழுது ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை நாங்கள் விட்டு விலகி ஒருவித தனிமையை, ஒரு விதமான வெறுமையான சூழலை, ஒரு வாக்கியமான நிலவை நாங்கள் அனுபவிக்கிறோம். உம்மை துக்கப்படுத்திய சில சமயங்கள் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் தவறடைத்த சமயங்களில் உம்முடைய சந்நிதியை நாங்கள் இழந்து போனோம் என்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ளும் போது மனம் திரும்புவதற்கும் உம்மிடத்திலே முறையிடுவதற்கும் நித்தியமான உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எப்போதும் உம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற கிருபை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற மனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாருங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் கட்டாயமாக தம்முடைய பதிலை அருள் செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது நீங்கள் லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பெயர் முகவரியை டைப் செய்வதையும் மறந்துவிடாதீர்கள். ஊழியத்திற்காக ஜெபிப்பதையும் மறந்துவிடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை காலை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.